நீங்கள் என்ன பரம்பரை இடியாப்பமாக சார்பட்டாவா தெரில எல்லாரும் ஆன்லைன் பரம்பரைன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் ஆன்லைன் கிளாஸ் பரம்பரை நாங்களாம் கொரோனா பேட்சுன்னு தான் இன்றைக்கி பள்ளி மாணவர்களை கேலி செஞ்சு கிடல் செஞ்சு பல மீம்ஸ்கள் ஓடிக்கிட்டு இருக்கு பார்க்கறதுக்கு என்ஜாயபுளாக இருந்தாலும் இதில் பாதிக்கப்படுறது மாணவர்களை தாண்டி ஒருத்தங்க இருக்காங்க அவங்க யாரன்னா நாம தான் பேரண்ட்ஸு பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய இந்த சுமைகள் ஆன்லைன் கிளாஸ்னால யோசித்து பார்த்துருக்கோமா வாங்க சேர்ந்து யோசிப்போம் இது நீ நான் கல்வி உங்களோட அரவிந்த் பாரத் இந்த காட்சி எல்லாருக்குமே பழக்கப்பட்டிருக்கோம் திடீர்னு எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் கிளாஸுக்கான எல்லா முயற்சிகளும் ஒரு நல்ல என்ன சொல்கிறது பாசமான குழந்தைங்களில் அக்கறையுள்ள குழந்தையோடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா நீங்கள் நான் நிறைய பேர் இருப்போம்ல நம்மளாம் என்ன பண்ணணும்னா குழந்தையோடைய முதல் கிறுக்கல் ஆஹா என் குழந்தையோட முதல் நோட் புக் எப்படிலாம் பழக்கப்பட்டு சுவாரஸ்யமாக பதிவுகள் போட்டவங்க இப்போ ஆன்லைன் கிளாஸுக்காக புதுசாக ரூமை பெயிண்ட் அடித்து அங்கே ஒரு புது டெஸ்க்டாப் அங்கே ஒரு புதிய ஸ்க்ரீன் அங்கே வந்து ஒரு அலெக்ஸா இப்படிலாம் வாங்கி போட்டுச்சு குழந்தைங்களுக்காக சேர்த்து போட்டு அந்த கிளாஸ் ரூமை தயார் பண்ணுற ஸ்லாகிச்சு அது ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்மளோட குரூப்பில் மெசேஜ் போட்டு அதுக்கு பல லைக்குகளை வாங்கி குழந்தை உண்மையாகவே கிளாஸில் உட்காரும்போது தான் அந்த உண்மை தெரியும் அந்த ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் இங்கேருந்தோ நடத்தக்கூடிய ஒரு வாத்தியாக இருக்காங்க பாருங்கள் டீச்சர் அவங்க குழந்தையுடைய உள்ளத்தை எப்படியாவது ரீச் பண்ணணுன்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே பேரண்ட்டு இந்த டீச்சர் ஏன் குழந்தையோட உள்ளத்துக்கு ரீச் பண்ணவே மாட்டேங்கிறாங்க பாடம் பிள்ளையோட மனசில் போய் சேரவே இல்லையேன்னு அப்படின்னு பதறிகிட்டே இருக்காங்க இது ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் அங்கே ஒரு பிள்ளை சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துருக்கீங்க நிறைய ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கீங்க என் பிள்ளையின் ஆன்லைன் அட்ராசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கால் மேலே கால் போட்டிருக்கோம் கிளாஸ் முதலே தூங்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் தாண்டி இது அத்தனை முயற்சிகளும் செஞ்ச ஒரு அப்பா அம்மா ஆன்லைன் கிளாஸில் அவங்க தான் நோட்ஸ் எடுக்கிறாங்க அவங்க தான் எழுதுகிறாங்க டீச்சருக்கு இருக்கக்கூடிய பரிதாபத்தையும் பார்த்தீங்களா இத்தனையும் எடுத்துகிட்டு அந்த பிள்ளை அவங்க போர்டில் எழுதி போட்டதை எழுதணா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது அப்படியே எழுதினாலும் அவன் தான் எழுதனானான்னு தெரியாது அவன் சொல்லிக் கொடுத்த பாடம் அந்த பிள்ளையோட மனசில் போய் பதிஞ்சுதா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது அப்படியே பதிஞ்சிருந்தாலும் அதை அவன் ஞாபகத்தில் வச்சுருப்பானான்னு தெரியாது இதையெல்லாம் கொண்டு வந்து மறுபடியும் எக்ஸாமில் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறாங்கன்னு தெரியாது இது படிப்பா அப்படிங்கறதே மனசுல பதிஞ்சுதா அப்படிங்கிறதும் அவங்களுக்கு புரியாது இவ்வளவுதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வசதி இல்லாத பெற்றோர்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்பா அம்மா சின்னதாக ஒரு கடை நடத்துகிறாங்க அவங்களுடைய ஒரே கனவு இந்த மாதிரி சின்ன வட்டத்தில் அவங்க குழந்தையோட வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஸ்கூலில் போய் சேர்க்கவும் அந்த நேரத்தில் கொரோனா வரவும் கையில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் ஃபோனை வச்சு எப்படி குழந்தைய கிளாஸில் சேர்க்கறது தெரியல ஸ்கூலில் சொல்கிறாங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுங்கன்னு சரி வாங்கிடலாமேன்னு அதிகம் செலவு பண்ணி வாங்கிட்டாங்க ஆனால் இன்னி வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிளாஸ் ரூம் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரியல இன்னி வரைக்கும் அந்த குழந்தை ஒரு கிளாஸ் கூட அட்டன் பண்ணல அப்போது சம்பாதிச்சும் செலவு பண்ணியும் இதற்கான அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாதான் கல்விக்கான ஒரு முகாந்திரமே இருக்குது அப்படின்னு ஒரு சுமையான காலமில் இன்னொரு பக்கம் டீச்சர்களுக்கு அடிப்படையான கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸு மொபைல் ஸ்கில்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு முயற்சிகள் நடந்துட்டுருக்கு எப்போது இந்த கொரோனா காலம் ஆரம்பித்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆகி முடிய போகிறோம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம முயற்சிகளையே ஆரம்பிக்கிறோம் ஆமாம் ஏன்னா பல டீச்சர்ஸ்க்கு பல ஸ்டூடெண்ட்ஸை எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டி அவங்களுடைய பாடம் கிடையாது அவங்க எப்படி பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்றது கிடையாது அந்த பாடத்தை இந்த மொபைல் மூலமாக எப்படி சொல்லிக் கொடுக்குறது இந்த டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் மூலமாக எப்படி சொல்லிக் கொடுக்குறது எந்த சாஃப்ட்வேரை எந்த அப்ளிகேஷனை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது எந்த டீச்சருக்கும் இதற்கான வழிமுறையோ பாடத்திட்டங்களோ இது வரைக்கும் அவங்க படித்ததில் பாவோம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க பாடத்தை மட்டுமே பார்த்துருப்பாங்க இதெல்லாம் தாண்டி நம்ம டிவி நியூஸில் பார்க்கக்கூடிய பரபரப்பான செய்திகள் எல்லா வசதிகளும் இருந்தும் குழந்தைகள் சாலையில் அமர்ந்து படிக்கின்றார்கள் என்ன மாதிரி அந்த காலத்தில் சொல்லுவாங்க தெருவிளக்கு ஓரத்தில் உட்காந்து படிச்சண்டா ஸ்ட்ரீட் லைட்டில் உட்காந்து படித்தேன்டா சிம்னி விளக்கில் உட்காந்து படித்தேன்டா மாதிரி இன்னைக்கு கொடைக்கானலில் ஹைவேல உட்காந்து படிக்கிறது மலையோரத்துலேருந்து மெயின் ரோடுக்கு உட்காந்து படிக்கிறதுன்னு நிறைய செய்திகள் பார்க்குறோம் அப்போது இங்கே பெற்றோர்கள் அவர்களுக்கு செலவு பண்ண விஷயங்கள் இவர்களுக்கான இவங்க கொடுத்த நேரம் இதையெல்லாம் தாண்டி பிள்ளைகளை ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகள் பராக்கு மட்டுமே பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பிள்ளைகள் போய் படிக்கிறாங்கன்னா அப்போது அந்த பெற்றோருடைய மனசு என்ன துடிப்பில் இருக்கும் இதெல்லாம் தாண்டி பேசப்படாத அல்லது கேலி செய்யப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னா என் வீடு அழகாக இருக்குது அப்படின்றத காட்டுவதற்கான வாய்ப்பு எந்த பெற்றோருக்கும் இருக்கிறது கிடையாது ரொம்ப குறைவான பெற்றோர்கள் தான் இருக்கக்கூடிய இடத்துலையே சுத்தமான ஒரு சிவரத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல ஒரு பிள்ளையை உட்கார வச்சு பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு ஆன்லைன் கிளாஸுக்கு போட்டாலும் இன்னும் அங்கே சிக்னலே கிடச்சிருந்தாலும் அந்த பிள்ளையோடைய பார்வை அந்த ஃபோனில் இருக்கணும்னு நம்புறீங்களா இல்லை ஃபோனை சுற்றி வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சார்ந்திருக்கும் யார் கதவு திறந்தாங்க யார் உள்ளே வந்தாங்க யார் பேசினாங்க யார் போனாங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க டிவியில் என்ன ஓடுது தான் அந்த குழந்தை கடைசி வரைக்கும் பார்த்துட்ருக்கோம் இப்படி பண்ணியும் குழந்தைகளுக்கு அந்த படிப்பு போய் சேரலையேன்ற அந்த மனத்தாங்கள் எல்லா பெற்றோருக்கும் இருக்க தான் செய்கின்றது நமக்கு என்னமோ இந்த டெக்னாலஜி வாராது வந்த பெரும் வரம் அப்படின்லாம் நமக்கு சொல்லப்பட்டாலும் உண்மையாகவே ஆன்லைன் கிளாஸ் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மூணாவதாக படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் ஒரு பெரிய சுமையாகத்தான் இருக்கிறது காலம் மாறுவோன்னு நம்புகிறோம் ஆனால் காலம் நம்மை மாற்றிடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய போகிறோம் ஆன்லைன் கிளாஸினுடைய சுமையை தாங்கித்தானாக வேண்டும்